கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வாரத்திலும் நாம் தொடர்ந்து வேதத்தில் நாம் அந்தி கிறிஸ்துவனுடைய நாட்களிலே அந்த 7 வருடங்களிலே நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்தின விசேஷத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஒவ்வொரு அதிகாரமாக நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களிலே கடந்த வாரத்தில் நாம் 13வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம், 13வது அதிகாரம், அது அந்த 7 வருடங்களிலே அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய கள்ளத்தீர்க்கதரிசியும் செய்கிற காரியங்களை, அந்த 7 வருடத்தில் செய்கிற காரியங்களை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்கிறோம். சாத்தான் அவன் அந்த கடலிலிருந்து சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த அந்த 7 தலைகள் உள்ள அந்த மிருகத்திற்கு, அந்த மனிதனிற்கு, அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் கொடுத்தான் என்றும், அது 3.5 வருட காலம் அது பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணும்படிக்கு அது அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் நாம் கற்றுக்கொண்டோம். அந்த 3.5 வருடங்களுக்கு பின்பு வேறு ஒரு மிருகம், ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிற மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வந்தது. கடல் என்று சொல்லும் பொழுது அது பிரச்சனைகளை காண்பிக்கிறது. உலகம் முழுவதும் அமைதி இல்லாதபடிக்கு எல்லாம் வேதனை நிறைந்ததாய் ஒருவருக்கொருவர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த முதல் மிருகம் எழும்பி வந்தது. அது சிறுத்தையைப் போல இருந்தது என்றும், 2வது மிருகம் பூமியிலிருந்து எழுந்து வந்தபடியினாலே அது பூமியில் ஏதோ ஒரு அமைப்பு, அது கொஞ்சம் அது ஒரு தர போல, ஒரு நிதானமாக இருக்கிற ஒரு நிலைமை போல காணப்படுகிற அந்த நேரத்தில் அந்த கள்ளத்தீர்க்கதரிசி ஆகி அந்த வெள்ள ஆட்டுக்குட்டி கோப்பாக இருக்கிற அந்த மிருகம், 2 கொம்புகள் உள்ள ஒரு மிருகம் எழும்பி வந்தது. அந்த மிருகம் அது கள்ளத்தீர்க்கதரிசி என்று சொல்லி காணப்படும்படிக்காக அது அந்த மிருகத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லி அது பேசினது. ஆட்டுக்குட்டி போல இருந்தது, அது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு மிருகத்தைப் போல, ஒரு மனிதனைப் போல, ஆட்டுக்குட்டியைப் போல, சாதுவாக இருக்கிறது போல இருந்தாலும் அது மிருகத்தை வணங்காதவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம், ஒரு சிலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் நாம் போன வாரத்தில் அநேக காரியங்களை நாம் வாசித்து பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அது அந்த சிலை, அந்த சொரூபம், அதை வணங்காதவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட வேண்டும். அந்த சொரூபத்திற்கு பேசத்தக்கதான ஒரு வல்லமை, அதற்கு ஆவி இருக்கும்படிக்கு, ஜீவன் இருக்கும்படிக்கு அதுக்கு ஒரு பலன் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த மிருகத்தினுடைய முத்திரை, அந்த முத்திரையை கையிலே அல்லது நெற்றியிலே தரித்து கொள்ளாதவர்கள் அதை எப்படியாயிலும் தன்னுடைய சரீரத்திலே எப்படியாயிலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட காரிய வியாபாரமோ பொருளை வாங்கி பிழைப்பதற்கோ ஒன்றும் முடியாதபடிக்கு அது ஒரு அந்த முத்திரையை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். 666 என்பது அந்த மிருகத்தினுடைய முத்திரையின் எண், அது லக்கம். அந்த லக்கத்தை நாம் அது கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் வேதத்தில் வாசித்தோம். அது என்ன கணக்கு அப்படின்னா, அது மனிதனுடைய லக்கம். தேவனுடைய லக்கம் எல்லாம் 777 என்று சொல்லி இருக்கும். இது மனிதனுடைய லக்கம் 3 மடங்காய் இருக்கிறது. எனவே அது மனிதனுடைய அந்த எண்ணை மனிதர்கள் இன்றைக்கும் அநேகர் விரும்புகிறார்கள். அது அந்த அந்தி கிறிஸ்துவின் காலத்தில் எல்லாரும் விரும்பத்தக்கதான ஒரு எண்ணாக அது மாறியிருக்கும் என்று சொல்லி நாம் வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலும் நடக்கிறது. இந்த நாட்களிலும் பொருட்களை வாங்கவும் விற்கவும் நமக்கு ஒரு கிரெடிட் கார்டோ இல்லாட்டி ஏடிஎம் கார்டோ இருந்தால் போதும் என்று சொல்லி நாம் காணப்படுகிறது. அதை வைத்தே வாங்கி கொள்ளலாம், விற்கலாம், எல்லாம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி காணப்படும். அது இன்னைக்கு வருகிற நாட்களிலே அது சரீரத்திலேயே செலுத்தி கொள்ளப்படத்தக்கதாய் இன்றைக்கே அதற்குரிய அறிவியல்
டெக்னாலஜி அறிவியல் காரியங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது, ஏற்கனவே இருக்கிறது. அதையெல்லாம் இல்லாமல் இல்லை, இன்னும் உயிரை அப்படியே ஒரு உயிரை இன்னொரு உயிராக, இன்னொரு தனிப்பட்ட ஒரு உயிராக உண்டாக்கத்தக்கதான அந்த குளோனிங் என்று சொல்லுகிற முறையும் இந்த நாட்களிலே ஏற்கனவே இருக்கிறது. ஆனாலும் அது இன்னும் அதிகமாக, இன்னும் அதிக நுணுக்கங்களை பெற்று, இன்னும் அதிக சொஃபிஸ்டிகேஷனை உண்டாக்கி அது ஒரு சிலையை உண்டு பண்ணும். நாம் இதில் பார்க்கிற இந்த ரோபோ, இது மனிதனை போல பேசுகிற ரோபோ என்று சொல்லியும் நாம் போன வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். இது எல்லா காரியத்தையும் மொத்தமாக போட்டு அன்னைக்கு அந்த ஆட்டை போல இருக்கிற, ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அந்த இரண்டாவது மிருகம் இப்படி போட்ட, இப்படிப்பட்ட ஒரு சிலையை செய்யும்படிக்கான ஒரு சத்துவம் பலனை அது பெற்றுக்கொள்ளும். எனவே அது ஒரு பெரிய அறிவியல் அறிஞர் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக அந்த கள்ளத்தீர்க்கதரிசி காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்கள் இந்த 13வது அதிகாரத்தில் வாசித்ததை எல்லாம் அங்கே நாம் தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் அப்படியே வாசிக்கிறோம். தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் அந்த 70வது வாரத்தை குறித்து, அந்த கடைசி 7 வருஷங்களை குறித்து அந்த சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை அது ஒரே வசனத்தில் 7 வருடங்களுடைய காரியத்தை சுருக்கமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனம், அவர் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கிறது. அவன் அந்த அந்தி கிறிஸ்து என்கிற அர்த்தத்தில் நான் வாசிப்பது அது எளிதாய் புரிந்து கொள்ளலாம். அவன் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான். அருவறுப்பான செட்டைகளோடே பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றார். அந்த ஒரு வாரம், அந்த 7 வருடங்கள், அந்த வார வருடம், ஒரு வாரம்ங்கிறது அந்த வருடத்தின் வாரம். அந்த 7 வருடங்களில் முதல்ல அவன் வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, அவன் கஷ்டமான உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியில் அந்த சிறுத்தை, அந்த 7 தலைகளுள்ள சிறுத்தை எழும்பி வரும். அதற்கு அந்த சாத்தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறான், அவனுடைய அதிகாரத்தை முழுவதும் கொடுத்திருக்கிறான், அவனுடைய வல்லமையை கொடுத்திருக்கிறான். அந்த வல்லமையையும் அந்த அதிகாரத்தையும் வைத்து கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரோடும் கூட அது அங்கே உடன்படிக்கை பண்ணி, சமாதான உடன்படிக்கை பண்ணி நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாக்குகிறது போல அவன் ஒரு உடன்படிக்கை பண்ணி அங்கே உறுதிப்படுத்தி அந்த வருடத்தில் பாதி, அந்த வாரத்தில் பாதி நாட்கள் சென்ற பொழுது, அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். தேவனுடைய ஆலயத்தில் அங்கே தேவனுடைய ஆலயம் அந்த நாட்களில் கட்டப்பட்டிருக்கும். அந்த பரிசுத்த ஸ்தலம் கட்டப்படும். அந்த கட்டப்பட்டு இருக்கிற அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே அப்படிலாம் செஞ்சு யூதர்களோடு கூட அவன் உடன்படிக்கை பண்ணி கொள்வான். எல்லாரோடும் உடன்படிக்கை, எல்லாரும் ஓ இவனை போல ஒருவன் உண்டோ என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக, இவனை போல உலகத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவன் உண்டோ என்று சொல்லி சொல்லத்தக்கதாக, இந்த அந்தி கிறிஸ்து எல்லாருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறவனாய், இவனை போல யார் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறவனாய் காணப்படுகிற அவன் அந்த வாரத்தில் பாதி நாட்கள் சென்ற பொழுது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற அவன் அந்த தேவனுடைய வாசஸ்தலத்தில் பலியை காணிக்க ஒளிய பண்ணிட்டு நான் தான் தேவன் என்று சொல்லி தூசணமான வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பான். தேவனுக்கு விரோதமாக தூஷணங்களை பேச ஆரம்பிப்பான். அப்படி பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே அந்த பாலாக்கு அருவறுப்பான செட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான், பாலாக்கும் அருவறுப்பு, அருவறுப்பான செட்டைகளோடு வந்து இறங்குவான். அதுதான் அந்த சிலை, பாலாக்குகிற அருவறுப்பு. அந்த அருவறுப்பு தேவனுடைய வாசஸ்தலத்தில் வந்து வைக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அந்த சிலை, அவன் செய்கிற சிலை, உயிரோடு இருக்கிற சிலை. இதற்கு முன்பாக தேவனுடைய ஆலயத்தில் கல்லினாலே செய்த சிலைகளை வைத்தார்கள்.
தங்கத்தினாலே செய்த சிலைகளை வைத்தார்கள். அருவறுப்பான சிலைகளை வைத்து தேவனுக்கு கோபமூட்டினது உண்டு. இஸ்ரவேலர்கள் தங்கள் ராஜாக்களுடைய நாட்களிலே அப்படிப்பட்ட கோபத்தை உண்டாக்கினது உண்டு. ஆனால் இன்றைக்கோ அவன் உயிரோடு இருக்கிற ஒரு சிலையை அங்கே கொண்டு வந்து வைப்பான். அந்த மிருகத்திற்கு ஒப்பான ஒரு சிலை அங்கே வைப்பான். அப்பொழுதுதான் அங்கே நடக்கும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும். அது 2-3 வருடம். அந்த 2-3 வருடத்தில் அங்கே தேவன் நியமித்திருக்கிற அந்த நிர்மூலம் தீரு மட்டும் சொரியும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே. இதுதான் அந்த அந்திகிறிஸ்துவனுடைய வாரத்தை. இதை தான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்திலும் நாம் படிக்கிறோம், 12வது அதிகாரத்திலும் படிக்கிறோம், அங்கே 14வது அதிகாரத்திலும் அதே போல படிக்கிறோம். அப்பதினைந்து 16 இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த பின்பக்கத்தில் அந்த 7 வருட நாட்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. அந்த எல்லா காரியத்தையும் இங்கே சுருக்கமாக ஒரே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னும் கூட தானியேலின் புஸ்தகத்தில் தானியேல் 12வது அதிகாரத்தில் அங்கே இதே இப்போ 7 வருட நாட்களிலே நடக்கிற காரியங்களிலே குறிப்பாக விசேஷமாக அந்த பின்னாட்களில் இருக்கிற 3 வருட நாட்களை குறித்து நாம் அங்கே தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். அந்த தானியேல் அதிகாரம் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு நாம் அதில் ஒரு சில வசனங்களை வாசித்து அங்கே தேவன் இந்த காரியங்களை ஏதோ வெளிப்படுத்தின விஷயத்தில் தான் புதுசாக சொன்னார் அப்படின்னு சொல்லியில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே அநேக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே தனித்தனியாக சொல்லப்பட்டவைகள் இன்றைக்கு நாம் ஒரே இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் விரிவாய் நாம் வாசிக்கிறோம். 12வது அதிகாரத்தில் தானியேல் 12வது அதிகாரம் முதல் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். அங்கே தானியேல் அன்றைக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்து அந்த தரிசனத்தை விளக்கும் பொழுது அங்கே தேவனுடைய தரிசனத்தை விளக்குகிற ஒரு தூதன் இந்த தானியேலுக்கு விளக்கும் பொழுது சொல்கிறார், இந்த கடைசியில் ஒரு காலம் வரும், இந்த பூமியில் ஜாதிகள் தோன்றின நாள் முதல் இந்நாள் அந்நாள் வரைக்கும் வராத குடிதான பயங்கரமான ஆபத்து காலம் வரும். அந்த காலத்துக்கு முன்பாக மிகாவேல் எழும்புவான். நாம் அதே தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்தோம். மிகாவேல் தூதன் எழும்புவான். அங்கே எழும்பி அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்காக, தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிற அவருடைய அந்த பிள்ளைகளுக்காக, அவருடைய சந்ததிக்காக அங்கே வானத்தில் அவன் அங்கே யுத்தம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசித்தோமானால் அங்கே வாசிக்கிறோம் தானியேல் 12வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தலின் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். அங்கே தானியேல்கிட்ட ஒரு தூதன், அவர் சணல் நூல் வஸ்திரம் தரித்திருந்த அந்த புருஷன், ஆற்றின் மேல் நிற்கிற அந்த புருஷன், அவர் அங்கே வலது கரத்தை இடது கரத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், 3 வருட காலங்கள் செல்லும். அந்த காலத்தில் என்ன நடக்கும்னா பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும். அந்த 3 வருட காலங்கள் பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அந்த மிகுந்த உபத்திரவத்தின் காலம், மிகாவேல் தூதன் எழும்பினதற்கு பின்பாக உள்ள அந்த 3 வருட காலம்,
நாம் 12வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்திலும் நாம் அதே போல வாசிக்கிறோம். மிகாவேல் தூதன் எழும்புவான், அவன் வானத்திலே அந்த சாத்தானோடு பாம்போடு பழைய பாம்போடு யுத்தம் பண்ணுவான் என்று எல்லாம் நாம் பார்த்தோம். அதே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே அந்த ஸ்திரீ அந்த வனாந்திரத்திற்கு ஓடி போனாள், அவள் வனாந்திரத்திற்கு பறந்து போனாள் என்று எல்லாம் சொல்லி நாம் வாசித்தோம் அல்லவா. அப்படியாய் பரிசுத்த ஜனங்கள் சிதறடிக்கப்படுதலின் முடிவிலே இது எல்லாம் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே பரிசுத்த ஜனங்கள் சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன் என்று சொல்லி நாம் அங்கே தானியேல் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னும் கூட அந்த 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் போது, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாய் புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான நேரத்திலும் கூட ஒரு கூட்டம் மக்கள் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், சுத்தமாயிருப்பார்கள், வெண்மையாய்க்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எப்பொழுது? அந்த மகா உபத்திரவ நாட்களிலே. அங்கே ஒரு கூட்டம் மக்கள் அந்த அந்தி கிறிஸ்துவை வணங்காதபடிக்கு, அவனோடு ஒரு தொடர்பும் இல்லாதபடிக்கு அவனை விட்டு விலகி வாழ்கிற புடமிடப்பட்ட பரிசுத்தவான்கள் ஒரு கூட்ட மக்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட அங்கே தொடர்ந்து அந்த 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இதே போல தான் நான் வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடிதான ஆபத்துகள் வந்தாலும் அந்தி கிறிஸ்துவை வணங்குகிறவர்கள் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை தூசிப்பார்களே ஒழிய அவர்கள் எல்லாரும் அந்தி கிறிஸ்துவையே வணங்குவார்கள், புகழுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் செய்வார்கள். அதற்கு பின்பாக 11-12 வசனங்களிலே குறிப்பாய் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் கற்றுக்கொள்வது பிரயோஜனமாயிருக்கும். நம்ம ஏற்கனவே ஒரு 3.5 வருட காலம் முடிந்து மிகாவேலின் தூதர்கள், மிகாவேலும் அவனோடு கூட இருக்கிற தூதர்கள், அவர்கள் சாத்தானை தள்ளிவிட்டார்கள். அவர் பூமியிலே ஒரு பாலாக்கு மறுவறுப்பு அந்த வருடத்தின் நடுவிலே உருவாக்கப்பட்டது. இந்த பாலாக்கும் அருவறுப்பில் இருந்து எத்தனை நாட்கள் இந்த பூமி முடிவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி தீர்வது எவ்வளவு நாளில் என்று சொல்லி பார்ப்போமானால் அங்கே 2 குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 11வது அதிகாரத்தில் நாம் 11வது வசனம் வெளியே தானியேல் 12:11 வாசிக்கிறோம், அன்றாட பழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். பாலாக்கு அருவறுப்பிலிருந்து 1290 நாட்கள் செல்லும். நாம் இதுக்கு முன்னால் பார்த்த எண்ணிக்கையெல்லாம் 1260 நாட்கள், அது 3.5 வருடம். இங்கே 1260, அதோடு கூட இன்னொரு 30 நாளை சேர்த்து பாலாக்கு அருவறுப்பின் முதல் அங்கே பாலாக்கும் அன்றாட பள்ளி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் இந்த காரியங்கள் எல்லாம் முடிவதற்கு 1290 நாள் செல்லும். 1290 நாள், அது என்னது அப்படின்னா அந்த அந்தி கிறிஸ்துவை முழுவதுமாய் பூமியிலிருந்து அழித்து போடுகிற நாள். அதற்கு ஒரு 30 நாள் அதிகமாய் தேவைப்படு குறிக்கப்பட்டிருக்கிறது. 1260 நாள், அது பரிசுத்தவான்கள் சிதறடித்த, அவங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டு அவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கிற அந்த நாட்கள் முடிகிற நாளில் அங்கே தேவன் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகை வந்து அந்தி கிறிஸ்துவை அவர் அழிப்பார். அந்த அந்தி கிறிஸ்துவை அழிக்கிற அந்த யுத்தம், அது கடைசியாக நடக்கிற ஒரு யுத்தம், இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவை அழிக்கிற ஒரு யுத்தம், அந்த அர்மகேதான் யுத்தம் என்று சொல்லி அந்த யுத்தத்திற்கு பெயர் பின்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த அர்மகேதான் யுத்தத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அந்த அர்மகேதான் யுத்தம், அந்த யுத்தத்தினுடைய முடிவு 30 நாட்கள் ஆகும் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கிறோம். பாலாக்கும் அருவறுப்பிலிருந்து இதெல்லாம் முடிகிறதுக்கு 1290 நாட்கள் ஆகும். அதை தொடர்ந்து 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். நாம் இங்கே 1200
1335 நாட்கள். 1335 நாட்கள் என்பது இந்த 1290 நாட்களுக்கு பின்பாக இன்னொரு 45 நாட்கள் கழித்து அங்கே எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள். யார் சேர்க்கப்படுவார்? அவருடைய பரிசுத்தவான்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த சிதறடிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அந்த யுத்தம் முடிந்து 30 நாட்களில் யுத்தம் முடிந்த நாட்கள் முதற்கொண்டு அங்கே அவர்கள் எல்லாரும் சேர்க்கப்படுகிற அந்த பாக்கியமான நாள், பாக்கியவான்களாய் இருப்பவர்கள் அந்த 45 நாட்களாய் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 31 வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அங்கே தூதர்களை அவர் அனுப்புவார், அவர்கள் பூமியின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை வரைக்கும் அவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார். யார்? பரிசுத்தவான்கள், தேவனுக்காக காத்திருந்தவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக பரிசுத்தமாய் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குகிறவர்கள். அப்படி புடமிடப்பட்டவர்களாய் விளங்குகிற அந்த மக்கள், அவர்கள் அந்த அந்திக்ரிஸ்துவை வணங்காதவர்கள், அவனுடைய ஹல்லேலூயா அந்த முத்திரையை பெற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களை எல்லாரையும் அவர் பூமியில் எல்லா இடங்களிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அப்படி கூட்டி சேர்க்கிறது 45 நாட்கள். அப்படி கூட்டி சேர்க்கப்பட்டு சேருகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 1000 அரசாட்சி செய்கிற அந்த நாட்களிலே அவர்கள் அவரோடு கூட இருப்பார்களே. ஹல்லேலூயா. இந்த பூமியில் யுத்தம் இல்லை, இந்த பூமியில் சமாதானம் உண்டு. அவருடைய பரிசுத்த பர்வதமெங்கும் ஹல்லேலூயா தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்களிலே வாழும்படிக்காக அந்த நாளிலே அவர் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லி நாம் தானியேல் 12 அதிகாரத்திலும் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம், தானியேல் 9 அதிகாரம், தானியேல் 12 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரத்திலும் ஹல்லேலூயா அந்த பாலாக்கும் அருவருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் முடிவு நாட்கள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. மத்தேயு 24 அதிகாரம் 30 வசனத்தில் அந்த பாலாக்கும் அருவருப்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். தானியேல் சொல்லியிருக்கிற அந்த பாலாக்கும் அருவருப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அது பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் ஓடிப்போங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதுபோல அந்த ஓடுகிற நாட்களிலேயும் தங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு புடமிட்டப்பட்டவர்களாய் விளங்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தராமே, ஹல்லேலூயா, நம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த நாட்களிலே தேவனுக்குள்ளாக நாம் பரிசுத்தமடைய வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் நாட்களை பார்க்கும்படிக்காக அல்ல. அந்தி கிறிஸ்து நாட்கள் பயங்கரமான நாட்கள். அந்த நாட்களிலே ஹல்லேலூயா நாம் பரலோகத்தில் இருக்கிற ஒரு கூட்டமாய், அந்த வெள்ளை அங்கி தரித்து அவருடைய சமூகத்தில் இருக்கிற கூட்டமாய் நாம் காணப்படும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன், ஆமீன்.